Hello, my dear children. How are you all? I hope you all are happy and safe. Do you know which subject you're going to learn today? You're going to learn Environmental Science, that is EVS. I hope you all will listen carefully, enjoy and learn new things. Okay, children, first look at this picture. How beautiful it is, right? What are you seeing in this picture? In the picture, you see anything? See, there are dragonflies. And then fishes, duck, ducklings, lotus, frog, crane, trees and grasses. So, in the picture la irukkira, nariya things ala move panna mudiyum, nariya things ala move panna mudiyadu. See, edhal ala move panna mudiyum, nama paaklama. See, in the kutti kutti ducklings irukku pathingla. அது நல்லா சாப்பிட்டா அதோட அம்மா டக் மாதிரி கொஞ்ச நாளில் பெருசாகிடும், கரெக்டா? அதே மாதிரி இந்த குட்டி ஃபிஷ் இருக்குது பாருங்கள், அதுவும் நல்லா சாப்பிட்டா என்னாகும், சீக்கிரமாக அதோட அம்மா ஃபிஷ் மாதிரியே பெருசாகிடும். அதே மாதிரி அந்த ஃப்ராக் உட்காந்துருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டோன் இருக்குது பாருங்களேன், அது கொஞ்ச நாள் அந்த தண்ணியிலே இருக்குது, அதால் சாப்பிட தான் முடியுமா இல்லை பெருசாக க்ரோ ஆக முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி எந்த திங்ஸாலெல்லாம் க்ரோ ஆக முடியுமோ அதெல்லாம் வந்து லிவிங் திங், எதாலெல்லாம் க்ரோ ஆக முடியாது, சாப்பிட முடியாது, மூவ் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து நான் லிவிங் திங். சரியா? இப்போது வெல் மூவ் ஆன் டு அவர் டாபிக். சி, லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இந்த பிக்சரில் இருக்கிற கேர்ள் பேர் ஹரிணி. ஹரிணி உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி டு ஹரிணி. ஐ எம் ஹரிணி, ஐ ஹாவ் அ பப்பி. ஐ கால் ஹிம் ஜிம்மி. ஐ கேவ் ஹிம் ஃபுட், ஹி ஈட்ஸ் இட் குவிக்லி. ஐ பிளே வித் ஹிம், ஹி ஜம்ப்ஸ் ஆன் மீ. ஐ லவ் ஹிம் வெரி மச். ஐ ஹாவ் அ டால், ஐ கால் டால் அம்மு. ஐ ட்ரை டு ஃபீட் இட், இட் டஸ் நாட் ஈட் ஆர் ட்ரிங்க். இட் மூவ்ஸ் ஒன்லி வென் ஐ வைண்ட் த கீ. ஐ லைக் மை டால். ஹரிணி என்ன சொல்கிறாங்க, ஹரிணிக்கிட்ட ஒரு பப்பி இருக்குதான், உங்களால் அந்த பிக்சரில் பார்க்க முடியுது இல்லையா, அந்த பப்பி பேர் ஜிம்மி. ஜிம்மி என்ன பண்ணுமா, நான் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்ரும், என் கூட விளையாடும், நல்லா என் மேலே ஜம்ப் பண்ணும், எனக்கு என்னோட பப்பியை ரொம்ப பிடிக்கும்னு ஹரிணி சொல்கிறாங்க. பப்பி பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது என்ன பண்ணும், ரொம்ப ஆக்டிவாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கும், சாப்பிடும், வால் ஆட்டிகிட்டு இருக்கும், கரெக்டா? ஸோ அவள் என்ன சொல்கிறா, அந்த பப்பி ஜிம்மியை வந்து ரொம்ப பிடிக்குமா ஹரிணிக்கு. பட் அண்ட் ஆல்சோ ஷீஸ் ஹேவிங் அ டால், அந்த டாலோட பேர் என்ன, அம்மு. நீங்கள் கூட உங்களுக்கு ஃபேவரட் டால்ஸ் டாய்ஸ்க்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஹரிணி வந்து அவளோட டாலுக்கு அம்முன்னு பேர் வச்சுருக்கா. அம்மு என்ன பண்ணுமா, நான் என்ன கொடுத்தாலும் அம்மு சாப்பிட மாட்டேங்கிறா, அம்மு வந்து நடக்க மாட்டேங்குது, நான் எப்போல்லாம் கீ கொடுக்குறேனோ அப்போ மட்டும்தான் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹரிணி சொல்கிறா. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கீ கொடுக்குற டால் என்ன பண்ணும், நம்ம கீ கொடுத்தா வேகமாக ஓடும், இல்லைன்னா என்ன பண்ணும், கிளாப் பண்ணும், இந்த மாதிரி நிறைய கீ கொடுக்குற டால்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஹரிணிக்கு ஒரு டவுட்டு, ஏன் என்னோடய டாக் மட்டும் சாப்பிடுது, என்னோட டால் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, டாக் இஸ் அ லிவிங் திங், டாகுக்கு உயிர் இருக்குது, டாலுக்கு உயிர் இல்லை. ஸோ உயிர் இருக்கிற பொருட்கள் எல்லாம் என்னது, லிவிங் திங்ஸ், உயிர் இல்லாத பொருளை நான் லிவிங் திங். ஓகேவா சில்ட்ரன்? இப்போது நம்ம சில பிக்சர்ஸ் பார்க்கலாம். இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது, மிஸ் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், மிஸ்ஸோடு சேர்ந்து. மஷ்ரூம், ஃப்ளவர், ஜீப்ரா, ட்ரீ, dragon fly, fish, crocodile, bird and a frog. See, இது எல்லாமே என்னது, living things. இந்த எல்லாத்தாலையும் grow பண்ண முடியும், சாப்பிட முடியும், and then some can move, சிலதால் மூவ் பண்ண முடியாது. சி, பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸால் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது, பட் தே ஹாவ் லைஃப். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு சின்ன சீடை போட்டிங்கன்னா அது அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு பெரிய ட்ரீ ஆகிடும், சரியா? அதுக்கு சாப்பாடு என்ன, வாட்டர். ஸோ ட்ரீ இஸ் அ லிவிங் திங். ஸோ அதே மாதிரி இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் எல்லாமே சாப்பிட்டு வளரும், மூவ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் லிவிங் திங்ஸ். ஓகே சில்ட்ரன்? ஸோ லிவிங் திங்ஸ் வேறு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் லிவிங் திங்ஸையும் சேர்த்து பார்க்கலாம். நான் லிவிங் திங்ஸ் இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க, டெடி. உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஃபேவரட் டெடி இருக்கும் இல்லையா. ஸோ டெடி பேர், பால், டால், சேர், கிளவுட், ஸ்கேட் போர்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கா, இல்லை. நீங்கள் கேட்கலாம் ஸ்கேட் போர்டு மூவ் ஆகுமே அப்படின்னு, ஆனால் ஸ்கேட் போர்டை மூவ் பண்ணுறது யார், நீங்கள் தான். சி, லிவிங் திங் இருந்தால் தான் நான் லிவிங் திங்கால் மூவ் பண்ண முடியும். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ நெக்ஸ்ட், லிவிங் திங்ஸால் என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். லிவிங் திங்ஸ் ஈட், க்ரோ, மூவ் அண்ட் ஹாவ் யங் ஒன்ஸ்,
they also breathe and feel. Living things ஆல என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா வளரலாம். And also we can move. And also living things can have young ones. They breathe and feel. Breathe என்ன அர்த்தம்? உங்களால மூச்சு விட முடியும். கரெக்டா? Breathe in, breathe out. Breathe in, breathe out. மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவோம் இல்லையா? ஸோ breathing purpose வந்து breathing வந்து living things வந்து பண்ணுவோம். And feel, நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? Whenever you are very happy, if you receive many gifts or else if you got good marks, நீங்கள் குட் சில்ட்ரன் நேம் வாங்கினீங்கன்னா யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி, ரைட்? அட் தட் டைம் உங்கள் ஃபேஸில் ஒரு பிக் ஸ்மைல் வந்து பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இஃப் யூ ஆர் வெரி சேட், ஹவ் யூ வில் எக்ஸ்ப்ரெஸ்? நீங்கள் சேடாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே சின்னதாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு க்ரை மீன்ஸ் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ரோல் ஆகி உங்கள் ஃபேஸில் ஓடிட்டுருக்கோம், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஒன்லி லிவிங் திங்ஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஃபீலிங்ஸ். ஓகே, can have young ones-னா என்ன அர்த்தம்? இப்போது ஒரு பெரிய டாக் இருக்குன்னா அந்த டாகுக்கு என்ன இருக்கும்? பப்பி வரும் இல்லையா? பப்பி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கேட்னா கேட்டோட எங் ஒன் என்ன சொல்லுவோம் நம்ம? கிச்சன் சொல்லுவோம். லயனோட எங் ஒன்று கப்புன்னு சொல்லுவோம், கரெக்டாக? அதே மாதிரி ஸ்டோனுக்கோ இல்லை வந்து பெஞ்ச்கோ சேருக்கோ எங் ஒன்க்கு இருக்குமான்னா? நோ, நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் ஒன்று நேச்சுரலாக இருக்கும் இல்லைனா ஹியூமன்ஸ் மேக் பண்ண திங்ஸாக தான் இருக்கும். தே கான்ட் ஹாவ் எங் ஒன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் மிஸ்ஸோட சேர்ந்து. ஐ பிளே, I grow, I eat. I play, I grow, I eat. I am a living being. Say, I am a living being. And also, living things eat. நம்ம சாப்பிடுவோன்றதுக்கு சில பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பாய், அ பாய் இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். சி ஹவ் நைஸ்லி ஹீ இஸ் ஈட்டிங், ரைட்? ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். அண்ட் தென் சி அ ஸ்மால் பியூட்டிஃபுல் பேர்ட் விச் இஸ் ஹேவிங் அ கிரவுண்ட் இன் இட்ஸ் மவுத். அண்ட் தென் அன் ஆக்ஸ் இஸ் கிரேசிங் இன் த ஃபீல்டு. அந்த ஆக்ஸ் என்ன சாப்பிடுது? புல் சாப்பிட்டுட்டு, கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு க்யூட்டான ஒரு ஸ்குரல் இஸ் ஈட்டிங் அ ஃப்ரூட். ஸோ லிவிங் திங்ஸு நீட் தேர் ஃபுட். ஓகேவா? சாப்பிடலைன்னா லிவிங் திங்ஸால் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியாது. ஸோ லிவிங் திங்ஸ் ஹாவ் டு ஈட் அண்ட் தென் லிவிங் திங்ஸ் க்ரோ. சி, உங்களுக்கு ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளான்ட் மிஸ்ஸை சொன்னேன் இல்லையா, நீங்கள் சீடு போட்டிங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சீட்லேருந்து பிளான்ஸ் அப்படியே குட்டி குட்டியாக வெளியில் வந்து அது அப்புறம் போக 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 நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கேர் பண்ணும்போது இட் வில் பிகம் அ வெரி பிக் ட்ரீ ஆர் அ பிக் பிளான்ட், ரைட்? அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு பேபி, பேபி இருக்குதா? அந்த பேபியால் வாக் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் லேசாக இட் வில் க்ரால் அண்ட் தென் இட் வில் ட்ரை டு வாக் அண்ட் தென் இட் வில் பிகம் அ பாய், ரைட்? பாய் ஆர் கேர்ள் ஆயிடுவீங்க. ஸோ யூ கேன் கோ டு ஸ்கூல். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டு அப்பா அம்மா மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் தென் வி வில் க்ரோ ஓல்டு, வயசானதுக்கப்புறம் கிராண்ட்மா கிராண்ட்பா மாதிரி நம்ம ஆகிடுவோம், கரெக்டா? ஸோ சில்ட்ரன், லிவிங் திங்ஸ் ஈட், க்ரோ, ரீப்ரடியூஸ் அண்ட் ப்ரீத். நான் லிவிங் திங்ஸ் கேனாட் ஈட், இட் வோன்ட் க்ரோ அண்ட் இட் கான்ட் ரீப்ரடியூஸ் அண்ட் இட் கான்ட் ப்ரீத். ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் திஸ் செஷன். Thank you children, eat healthy foods and drink lot of water. Thank you children, bye.